Hi friends, welcome to Vismaya Kudal. So, இன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என்னோட மோட்டிவேஷனலான நைட் கிச்சன் கிளீனிங் ரூட்டீன் தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ கிச்சன் கிளீனிங் மட்டும் இல்லாம இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படினாக்க நமக்கு மறுநாள் காலையில என்ன சமைக்கிறது, எப்படி சமைக்கிறது, எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படினு காலையில எந்த டென்ஷனும் இருக்காது. ரிலாக்ஸா நீங்க கிச்சனுக்குள்ள வரலாம். அந்த சில ப்ரீ ப்ரிபரேஷன் வர்க்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றேன். சோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையிலேயே ஒரு half an hourக்கு மேல உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ரொம்ப ரிலாக்ஸா நீங்க ஒரு கப் காபி கூட குடிச்சிட்டு அப்படியே உங்களோட மார்னிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்றேன், நைட் வந்து என்னெல்லாம் கிச்சன் கிளீனிங் பண்றேன் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். फ्रेंड्स ईवनिंग वो ना इन पड़ेना कुछ पापा का स्नैक्स वीटल वो फ्रूट्स पापा को स्नैक बॉक्स को सर अच्छा अभी मेल वो अब काल टेको ईसिया अब पलय स्ना अंत तुगलिया की कटिटे वांगे स्नैक्स एलिए अरेंज पड़ी वैसे मैक्सीम ना वो पाती पापा स्नैक्स वह फ्रूट्स वो कुछ वीटल साप स्कूल कुछ सापिटा अब वीटल कुछ ब्रेड अंत बिस्कट मारे ऐसा रोमड पड़ मुझा नम्बर और लिमिट को वोचिक्ला इतने दापड़ू इवलोदा सापड़ों अभी कुछ तीर्द मटू वांगे इन मंत वो मुड़पो ग्रासरी वो बल्क पर्चे पड़ी के अब फर्स्ट वो कउंटर एलिए क्लिन पड़े इप्त पड़नों अभी ना इप्ली पड़े पाक ना ईडियासा कवरे வச்சிட்டோம் அப்படினாக்கா நமக்கு காலையில இருக்குறதுல ஒரு half an hour வந்து சேவ் ஆகும். இல்ல நம்ம வந்து ஒரு கிச்சடி பண்ணனும், இல்லனா வந்து ஒரு சேமியா உப்புமா பண்ணனும், இல்ல ராகி சேமியால ஏதாவது பண்ணுவோம், சப்பாத்தி போடுவோம், பூரி போடுவோம். இதெல்லாம் வர்க்கிங் டேல வந்து அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. பாசிபிள் கிடையாதுங்கறதை விட இன்னும் கொஞ்சம் இயர்லியா எந்திரிக்கணும். சோ அதுக்கு டக்குனு நம்ம எதுவும் யோசிக்காம லஞ்ச் மட்டும் யோசிச்சிட்டோம் அப்படினாலே போதும். அதுக்காக மாவு வந்து அரைக்கிறதுக்காக வந்து போட்டுட்டேன். இன்னொன்னு அப்பா இந்த வேளை முடிஞ்சிருச்சுனாக்க நம்ம வீட்ல பாதி வேளை முடிஞ்சிருச்சு கிச்சன்ல அப்படினு ஒரு விஷயம் வந்து வெசல் வாஷிங் தான். சோ நான் எப்பவுமே நைட் படுக்குறப்ப வந்து என்னோட வெசல்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டு தான் படுப்பேன். இதுவரைக்கும் நீங்க பண்ணல இல்ல நான் எல்லா க்ளீனிங் வர்க்கியுமே பண்ணிடுவேன் சிஸ்டர், ஆனா எனக்கு வெசல் வாஷிங் மட்டும் பிடிக்காது அப்படினா ஒரே ஒரு நாள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மறுநாள் காலையில நம்மளோட கிச்சனை பார்க்கறப்ப ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும், வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். அன்னைக்கு ரொம்ப ஈஸியா அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த டே ஃபுல்லுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். எப்போதுமே சிங்க்ல வந்து நம்ம ஜாமானை போட்டுட்டு நம்ம வெளியில போறோம் அப்படினா கூட நமக்கு வந்து வீட்ல வேலை இருக்கே அப்படினு தோணிட்டே இருக்கும். அதே நீங்க கம்ப்ளீட்டா எல்லா வெசல்ஸையும் வாஷ் பண்ணிட்டு எங்கயாவது போய்ட்டு வந்து ஒரு சின்னதா டின்னர் மட்டும் செய்யணும் அப்படினு சொல்லி பிளான் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஓகே வீட்ல போய் சட்னி அரைக்க போறோம், அவர் தோசை ஊத்த போறோம், இட்லி ஊத்த போறோம், அவ்வளவுதான் அப்படிங்கற மாதிரி தோணும். ஏன்னா இந்த வெசல் வாஷிங் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய कुछ मुड़चों अब नमक वो अभी ईसिया इन पाती इनकी ना काल कुछ वे वाला इतनी नईटे एल जामान सर्दी रेडा स्प्लिट पड़ा लंच मुड़चों और वाशिंग नईट और वाशिंग वो मुड़क अब रोमे ईसिया नम्बर नईट रोटी वो मतलब और वे असल वो वाश् पिड़ो अब आफ्टर द डर वो प्लान पड़को कंपा उ मरना काल டைம் வந்து சேவ் ஆகும். இல்ல நான் வந்து இட்லி தோசையே காலையில குடுக்க விரும்பல அப்படினா கூட நீங்க விதவிதமான பிரேக்பாஸ்ட் ரொம்ப ஹெல்தியாவுமே வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இல்லனாக்க குழந்தைகள் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம காலையில ஒரு 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிப்போம், 8:30 வரைக்கும் ஓடுவோம். அது அவங்கவங்க வீட்ல இருக்குறவங்களை பொறுத்து. அது வரைக்கும் ஓடிட்டு வந்து ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு பிரேக்பாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஃபோன் பார்க்கிறதுக்கோ டிவி பார்க்கிறதுக்கோ தான் தோணும். ஆனா வீட்ல வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கவே இருக்காது. அதே அந்த வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணி முதநாளே வச்சிட்டீங்கனாக்க காலையில பிரேக்பாஸ்ட் என்ன பெருசா வெசல்ஸ் இருக்க போது அத வந்து மத்தியன சாப்பிட்டுட்டு கூட டக்குனு வந்து நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அது சிங்க்குக்குள்ளேயே இருக்கணும். எப்பவுமே நம்மளோட வெசல்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா மூழ்குற மாதிரி, அதாவது சிங்க்க்கு மேல வந்து வந்திர கூடாது. அது உள்ளேயே இருந்தினாக்க பெருசா பர்டன் இருக்காது, கம்மியான வெசல்ஸ் தான் இருக்கும். ஈஸியா நம்ம வந்து வாஷ் பண்ணி முடிச்சிரலாம். சொல்லப்போனா எனக்குமே இந்த என்னோட வேலைகளில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணுறது தான். அதுவும் வந்து இந்த நல்ல மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து நம்மளோட ரொட்டீனில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க வெசல் வாஷிங் வந்து நமக்கு ஒரே பெரிய பேர்டனாக தெரியாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னால் தொடவே முடியாது சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் வந்து ஒரு ட்ரைபாடோ இல்லை ஏதோ ஸ்டாண்டோ வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஏதாவது வெப் சீரீஸ் வந்து பார்த்துக்கலாம், இல்லைனா சீரியல் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து ப்ளே
ப்ளே பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து விளக்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது டைம் போகிறதே வந்து தெரியாது. இல்லைனா ஃபோன் கூட ஃபோன் வந்து கழுத்தில் வச்சுட்டு பேசுகிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த நெக் பெயின்லாம் வரும். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது, ஏதாவது ஹெட்செட் போட்டு பேச முடியும்னா அப்படி கூட நீங்கள் பேசிட்டு நீங்கள் வந்து வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிடலாம். நான் எப்போதுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் வீட்டில் சாப்பிட்ற பாத்திரத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து அதை போடுற சிங்க்குக்கு வந்து கொடுக்கணும். அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் நம்மளே சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி ஆகிடும். நிறைய பேர் கரப்பாம்பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் நம்ம சிங்க்கை வந்து நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு படுக்காதது தான் காரணம். அடுத்தது முத நாள் வச்ச ரசம் கொஞ்சோண்டு சாதம் இருந்ததுன்னா அதெல்லாம் தண்ணி ஊற்றி ஓரமாக வச்சுட்டு கிச்சனோட எல்லா கவுண்டர் டாப்பில் ஃபுல்லுமே நான் தொடச்சிடுவேன் அப்படின்லாம் வீடியோக்காக சொல்லவே இல்லை. கொஞ்சம் வந்து தெளிச்ச இடம், எண்ணெய் தெளிச்ச இடம் அதெல்லாம் மட்டும்தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்காக நான் வந்து நல்ல சோப்பை போட்டு நல்லா கழுவும் அப்படின்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து நல்ல சோப்லாம் போட்டு என்னோடய கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணேன். அதனால் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் மட்டும் வச்சுட்டு அந்த எண்ணெயோட பிசு பிசுப்பை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஸோ நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இல்லை, காலையில் எப்படியும் நான் திரும்ப வந்து ரெண்டு தாளிக்க தான் போகிறேன், ரெண்டு பொறிக்க தான் போகிறேன், திரும்பவும் எண்ணெய் வரதான் போகுது. அதுக்கு அந்த திரும்ப திரும்ப அந்த மேலே மேலே எண்ணெய் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா பிசுக்கு பிடிக்கும். அதனால் அந்த பிசுக்கெல்லாம் மட்டும் எடுத்துடுறேன் தவிர இந்த கிளீனிங் டீப் கிளீனிங் கிடையாது, நான் அதை திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். நைட்டில் வந்து இப்போ ஏதாவது ஃப்ரைடே இல்லை ஏதாவது நாளைக்கு பூஜா இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக நல்ல சோப் போட்டு மைக்ரோஃபைபர் கிளாத்தை போட்டு நல்லா தொடச்சி தொடச்சி ஒன்றுக்கு மூணு தடவை எடுத்துகிட்டு அந்த கேஸ் ஸ்டோவுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுவேன் தான். பட் இன்றைக்கி என்னோட ரெகுலர் கிளீனிங்கில் இந்த சோப்பு ஷாம்பூவிங்லாம் இருக்காது. நார்மல் மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சுட்டு தான் ஒரு வைப் பண்ணிவிட்டு அதையே ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா சிங்கில் வந்து காமிச்சு காமிச்சு நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்படி தான் இருக்கும் என்னோடது. ஸோ இப்படி பண்ணிங்கனாலே உங்களோட கிச்சன் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா மேலே லைட்டாக அந்த லேயர்ஸை மட்டும் நம்ம தொடச்சி தொடச்சி எடுத்துட்டோம்னாலே நம்மளோட கேஸ் ஸ்டவ்லேருந்து நம்மளோட கவுண்டர் டாப் வரைக்கும் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்னோடய கவுண்டர் டாப்பில் வந்து தெரியும்ல, சில இடத்துல வந்து லைட்டாக ரசம் வந்து சிந்தி அது அப்படியே விட்டோம் அப்படின்னாக்க இது கிரானைட் அப்படிங்கிறதுனால உறிஞ்சிக்கும், கொஞ்சம் கரையாயிடும். அதனால எந்தெந்த இடம்னு தெரியும், அப்படியே லைட்டாக வந்து அதில் இருக்கிற அந்த ட்ரை டஸ்ட் எல்லாம் மட்டும் நான் எடுத்துட்டு அப்படியே வந்து தொடச்சி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக உங்களோட பாத்திரம் மட்டும் கம்மியாக இருந்ததுனாக்கா ஒரு 30 minutes தான் ஆகும். இந்த ருட்டீன் நான் வந்து இன்றைக்கி மாவரைச்சிருக்கேன், எனக்கு வந்து ஆனது வந்து 1 hour நான் மாவரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த அவ்வளோ கிச்சனில் வந்து வெசல்ஸ் இருந்தது அதை வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லஞ்ச் பாக்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சிடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காலையில் வாட்டர் பாட்டில் எங்கே, அதோடய மூடி எங்கே, ஸ்நாக் டப்பா எங்கே, அதோட மூடி எங்கேன்னு தேடிட்டுருக்கிறதுக்கு என்னென்ன நம்ம லஞ்ச் வந்து நாளைக்கு பேக் பண்ண போகிறோமோ அதை பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை எடுத்துக்கிறதுக்கு. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு சாம்பார் வைக்க போகிறீங்கன்னா காயெல்லாம் வந்து வெட்டி வச்சிடலாம். இன்னொன்று வந்து அந்த குக்கரில் வந்து பருப்பெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் நைட்டு ஃபுல்லும் பருப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் மறுநாள் காலையில் ஒரு விசில் வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு டைமுமே நல்லா சேவ் ஆகும். நான் கிரைண்டரில் வந்து மாவரைச்சிட்டேன் அப்படின்னா எப்போதுமே கிரைண்டரை வந்து காய விடவே மாட்டேன், அதை டக்கு டக்கு டக்குன்னு தொடச்சி வச்சுடுவேன். நல்ல புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கிரைண்டர் வாங்கி ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் எப்போதுமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது. இதை தொடச்சிட்டு அதே மாதிரி கல்லையும் நான் ஊற போட மாட்டேன். கல்லையும் டக்குன்னு வாஷ் பண்ணி அதுக்குன்னு ஒரு பிளேட் போட்டோ இல்லை ஒரு டவல் போட்டோ தனியாக வந்து அதை ட்ரை பண்ணி விட்டுருவேன். மறுநாள் காலையில் தான் எடுப்பேன். ஏன்னா அதில் வந்து ஈரத்தோடு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அரைக்கிறப்ப. அதனால் இந்த மோட்டாரை மட்டும் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு நமக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக பிளேட்டு போட்டு அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறது. அதே மாதிரி மாவரைச்ச இடம் அங்கே கண்டிப்பாக கொஞ்சம் நெஞ்சம் வந்து இந்த மாவு வந்து சிந்தியிருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாவெல்லாம் வந்து மூடி வச்சுட்டு இந்த மாவை ஒரு 7 மணி இல்லைனா 7.5 மணி அரைக்கிற டயத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 2 பாத்திரமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுடுவேன். நைட்டு வந்து கொஞ்சம் முளிப்பு தட்டினது அப்படின்னாக்கா ஒன்றை மட்டும் உள்ளே தூக்கி வச்சுடுவேன், ரொம்ப புளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சு எல்லா தண்ணி வந்து வடிகட்டிடுறது. தேவையான காயை வந்து வெட்டி ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுக்கிறது. நாளைக்கு லெமன் ரைஸ் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு மட்டும் கேரட் மட்டும் தான் வந்து கட் பண்ணி வச்சேன். அது வந்து ஒரு வறுவல் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். கிச்சனில் வந்து எல்லா ஒர்க்கையுமே வந்து முடிச்சாச்சு. வெசல் வாஷிங்லேருந்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க.
ஸோ என்னென்னா நாளைக்கு சிம்பிளான ஒரு ஒன் பாட் ரெசிபி தான், அதனால் நான் எதுவும் வந்து ரெடி பண்ணல, ஒரே ஒரு பொரியலுக்கான காய் மட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து காலையில் டென்ஷன் இருக்காது, நைட்டே இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா கிச்சனும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு சமைக்கவே ஆசையாக இருக்கும், காலையில் என்னங்கிறதையுமே நம்ம யோசிக்க தேவையில்லை, ஏன்னா இப்போவே அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.